ஏசாயா தின தீர்க்க தரிசன புஸ்தகம் 35:3-4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், தேவன் பதிலளிக்கவும் வருவார். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று என்ன செய்யுங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள்னா சொல்லணும். ஆமென். பாடுங்கள்னா என்ன செய்யணும் பாடணும். ஆமென். சொல்லுங்கள்னு இந்த இதை வந்து ஏசாயா வந்து எழுதின இந்த தீர்க்க தரிசன பகுதி ஒரு சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்கவும் என்ன செய்கிறார் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்படின்னு யார் இடத்துல எந்த சூழ்நிலையில இந்த வசனம் சொல்லப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அசீரியா என்கிற ஒரு மிகப்பெரிய வல்லரசு அந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திற்கு அருகிலே வளர்ந்தது. தாவீது இருந்த நாட்களிலும் சாலமோன் இருந்த நாட்களிலும் இஸ்ரவேல் தேசம்தான் பெரிய வல்லரசு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மேல பெரிய நதியிலிருந்து, அதாவது மேல இருக்கிற நதியிலிருந்து கீழே எகிப்து வரைக்கும், இங்க பெரிய சமுத்திரத்திலிருந்து பாபிலோன் வரைக்கும் இருக்கிற எல்லா பகுதிகளையும் தாவீது அரசாட்சி செய்தான். தாவீதுக்கு வேதம் சொல்லுகிறது, தாவீதை எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் அதற்கு பின்பு, தாவீதிற்கு பின்பு வந்த ராஜாக்கள் எல்லாம் வேதத்துல நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு ராஜாக்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போதும் அவர்கள் தன் தகப்பனாகிய தாவீதை போல தேவனுக்கு முன்பாக என்ன செய்யவில்லை, செம்மையானதை செய்யவில்லை, தேவனுடைய கண்களுக்கு பிரியமானதை செய்யவில்லை. அதனால தேவன் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஆளுகையை அவர்கள் இழந்தார்கள். நல்லா கவனிக்கணும், எப்பயுமே ஆளுக ஒரே நேரத்துல போகாது. சில நேரம் ஒரே நேரத்துல உங்களுக்கு மொத்த பிரச்சனையும் வராது. நல்லா தானே இருக்கிறேன் நானும், முன்னாடி ஜெபிக்கிற மாதிரி இப்ப ஜெபிக்கிறது இல்லதான், பட் இட்ஸ் ஓகே, எல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கு. ரட்சிக்கப்பட்ட போது பயங்கர வைராக்கியமா துள்ளி குதிச்சுட்டு இருந்தேன், இப்ப நார்மலா தான் இருக்கேன், இப்பயும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், இப்பயும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். இதுதான் பிசாசோட தந்திரமே. ஆளுகை தாவீது இடத்துல இருந்தது. தாவீது எல்லாவற்றையும் வசமாக்கி கொண்டான், எல்லாம் அவன் கையில இருந்துச்சு, தேசங்கள். சாலமோன் அதற்கு பின்பு சில நாடுகளை கையில வச்சுதான், சில நாடுகள் அவன் கையை விட்டு போச்சு. சாலமோன் சில நாடுகளை தன் கையில வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல பெண்களை திருமணம் செய்தான். தாவீதுக்கு பயந்து அடங்கி இருந்தான். தாவீதுக்கு இருந்ததுதான் ஆளுகை, ஆனா சாலமோனுக்கு இருந்தது ராஜதந்திரம். என்னது சொல்லுங்க, நான் வித்தியாசம் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தாவீதினிடத்தில் இருந்தது ஆளுகை, அந்த ஆளுகை அடுத்தது என்னவா மாறிடுச்சு, ராஜதந்திரமா மாறிடுச்சு. ராஜதந்திரம்னா என்ன, எப்படியாவது தக்க வச்சுக்கிறதுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்வோம், போவோம்டா, என் கீழே இருக்க விரும்புறியா இல்லையா, அவன் இல்லைன்னுவான், உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு இவன் போய் என்ன செய்வான், பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். உடனே அந்த ராஜா என்ன செய்யணும், தன் பிள்ளைக்காக என்ன பண்ணிதான் ஆகணும், அடிமையா கீழே இருந்துதான் ஆகணும். இப்படியே ஒரு 1000 பொண்ணுங்களை என்ன செஞ்சுட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். இடத்துக்காகவும் நிலத்துக்காகவும் ஆளுகைக்காகவும் இவன் செஞ்ச ராஜதந்திர கோமாளித்தனம் என்னன்னு கேட்டா ஏகப்பட்ட கல்யாணம். எப்படிதான் அவனுக்கு டேட் இருந்துச்சோ கல்யாணம் பண்றதுக்கு சொல்லுங்க. 1000 பொண்ணுங்களை டெய்லி கல்யாணம் பண்ணா கூட அவன் எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி ஆகணும், 3 வருஷம் தொடர்ந்து கல்யாணம் பண்ணி ஆகணும். என்னதான் பண்ணான்னு தெரியாது, சரி ஏதோ பண்ணி தொலைஞ்சான். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதற்கு பின்பு ராஜ்யம் பிரிக்கப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் தங்கள் ஆளுகையை இழந்தார்கள், ராஜாக்கள் தங்க கிரிப்பை இழந்தாங்க. ஒரு 2 கோத்திரம் தனியா யூதா என்றும் மீதி 10 கோத்திரம் இஸ்ரவேல் என்றும் பிரிந்தது. இப்போ ராஜாக்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2 கோத்திரம் யூதா கோத்திரமும் பென்னிமீன் கோத்திரமும் கொஞ்சம் பரிசுத்தமா இருப்பான், ஏன்னா தாவீதோட சந்ததி ஆளுகை செஞ்சதுனால. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பாவத்துக்குள்ளும் அக்கிரமத்துக்குள்ளும் போய்விட்டார்கள். ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலை நான் என்ன செய்வேன், கைவிடுவேன், இஸ்ரவேலை அழிவுக்குள்ளாகுவேன். அசீரியா ராஜா என்ன செய்தான், வந்து இஸ்ரவேலை ஆளுகை செய்தான், இஸ்ரவேலை யுத்தம் பண்ணி ஜெயித்தான். இப்போ இஸ்ரவேல் அடி வாங்கினவனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு குட்டி நாடு எது, யூதா. இந்த யூதாவுக்கு இப்ப என்ன வருது, பயம் வருது.
என்னன்னு கேட்டா அவன் எங்க நம்மளை வந்து என்ன செஞ்சிருவானோ, அடிச்சிருவானோ, எழுத்துருவானோ. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் 35 எசேக்கியா ராஜா இருந்த நாட்களில ஆண்டவர் ஏசாயா கிட்ட சொன்ன வார்த்தை தான் அந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, தளர்ந்த கைகளை என்ன செய், திடப்படுத்து, தள்ளாடும் முழங்கால்களை என்ன செய், பலப்படுத்து. இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் பதறுகிறதை பார்த்து ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நீ ஜபம் பண்ணா, நீ என்ன துதிச்சினா, உனக்கு ஒண்ணு என்ன செய்யாது, வராது. ஒரு பிரச்சனை உன்னை என்ன செய்யாது, அணுகாது. ஒரு எதிர்ப்பும் உன்னை என்ன செய்ய முடியாது, வீழ்த்த முடியாது. நான் உன்னோடு கூட இருப்பேன், அது ஒண்ணுதான் வழி என்று சொல்லி ஆண்டவர் அந்த வழியையும் அதனால் வருகிற ஆசீர்வாதங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாசத்துல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆளுகை வந்தாலும் சரி, உன் ஆளுகையெல்லாம் நீ இழந்து போகிற சூழ்நிலைகளை, நீ ரொம்ப பிரச்சனையோட வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் மேல வெற்றியை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், தளர்ந்த கைகளை என்ன செய். இஸ்ரவேல் ஜனங்க சும்மாவே தேவனை துதிக்க மாட்டாங்க, எப்பயுமே நல்ல கரங்களை உயர்த்தி டான்ஸ் ஆடிதான் என்ன செய்வாங்க, ஆண்டவரை துதிப்பாங்க. ஆமென், நமக்கெல்லாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னா கையை என்ன செய்வோம், உயர்த்தி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, புருஷர்கள் தங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனை என்ன செய்யணும், எப்பயுமே தேவனை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனை கரங்களை உயர்த்தி துதிப்பது. ஆமென், அது அந்தி பலி என்று வேதத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ துதிப்பது தேவனுக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். ரெண்டாவது, தேவன் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜபம் பண்ணுவது. அல்லேலூயா. தேவன் நம்முடைய முழங்கால்களை தேவ சமூகத்துல முடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை என்ன செய்ய, பலப்படுத்து. அல்லேலூயா. இது வரைக்கும் ஜெபிக்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம், நீங்களா தான் உங்களை என்ன செய்யணும், பலப்படுத்தணும். ஆண்டவர் வந்து உங்க முழங்கால்லாம் முடக்க முடியாது. ஆமென், சொல்லுங்க. முழங்கால் ஆண்டவர் வந்து முடக்குவார் என்னைக்காது. எந்த பாஸ்டருக்காவது முடங்கியிருக்காரு, நான் எந்த பாஸ்டரையா போய் கேட்டு பாருங்க, பாஸ்டர் நீங்க ரொம்ப ஜெபிக்கிறீங்களே, கத்தர் உங்க முழங்கால்களை முடக்கினாரு, ஏமா வேற வேலை இல்லை உனக்கு, நாங்க தான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சோம், முடங்கி ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. இது நம்மளுக்கு சில நேரம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எனக்கு ஜெபம் பண்ண உதவி செய்யணும், நீ ஜெபிக்க ஆரம்பி ஆட்டோமேட்டிக்கா உதவி செய்வார். நீ உட்கார்ந்துகிட்டே உதவி செய்யணும்னா என்ன செய்ய மாட்டார், ஆண்டவரே நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னை ஜெபிக்க வையுங்கள், ஜெபிக்க வையுங்கள், என்னை பரிசுத்தமாய் வாழ வையுங்கள் அப்படின்லாம் கேட்டால் தரமாட்டார். நீ முதல்ல முழங்கால மூடு, கண்ணை மூடி, ஜெபமன் ஆரம்பி, நான் ஜெபிக்க வைக்கிறேன். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், சில பேருக்கு ஸ்டாப்பிங் ப்ராப்ளம். ஜெபமே வரல, என்னால ஜெபிக்க முடியல, துதிக்க முடியலன்னா மிகப்பெரிய பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளும் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அதை முதல்ல மாத்து, நீ பயப்படுறதுல இருந்து நான் உன்னை விளக்குறேன். ஆமென், அல்லேலூயா. நான் வந்து உனக்கு பதில் தருவேன். ஆமென், ஜெபிக்காம பதில் வராது. ஆமென், அல்லேலூயா. நீங்க கால் பண்ணாம இன்னொருத்தருக்கு இங்கிருந்து கால் போகுமா, போகுமா? நீங்க பேசாம யாராவது உங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா? அதே போலதான் ஆண்டவர்கிட்ட நீங்க பேசாம உங்களுக்கு பதில் வராது. ஆமென். சில பேர் ஒரு பெரிய கண்டிஷன் போடுவாங்க, ஆண்டவரே நீர் முதல்ல எனக்கு அற்புதம் செய்யும், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்ன செய்யறேன். ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான, நீ கூப்பிடு முதல்ல, நான் உனக்கு பெரிய காரியங்களை அறிவிக்கிறேன். சில பேருடைய பெரிய க்வெஸ்சன் என்னன்னா, நீங்க அறிவிங்க, அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யறோம். நம்ம ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்ற குரூப் வேண்டாம் அதெல்லாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தளர்ந்த கைகளை பலப்படுத்து, தள்ளாடுகிற முழங்கால்களை முடக்கு, நான் உனக்காக அற்புதங்களை செய்வேன். ஆமேன். என்ன அற்புதம் செய்ய போகிறார், எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் ஆராதனை நேரத்துல சொன்னேன், முதல் வசனத்தை வாசிங்க, என்னென்ன அற்புதம் செய்ய போறாராம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, போதும். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கடுவழி கழித்து புஷ்பத்தை போல என்ன செய்யும், செழிக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தோட காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே, நம்ம தமிழ்ல வந்து புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னு இருக்கு. ஆங்கிலத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமன புஷ்பத்தை போல செழிக்கும்னு இல்ல, என்னன்னு இருக்கு, பிளாசம் லைக் ரோசஸ். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ரோஜாவை போல என்ன செய்வாராம், மலர செய்வார். எந்த இடத்த, புல்லு கூட முளைக்காத இடத்த. எப்படி புல்லே முளைக்க, புல்லு நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லா ஊர்லயும் என்ன இருக்கும், புல்லு இருக்கும்.
ரொம்ப மோசமான ட்ரை லேண்ட்ல கூட அதுக்கேத்த புல் இருக்கும். பாத்திருக்கீங்களா, திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா இருக்கிறதுல அப்படியே மஞ்ச மஞ்சளா என்ன செய்யும், ரோடு ஃபுல்லா தெரியும். அந்த புல்லுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா கால்ல எல்லாம் பேண்ட்ல எல்லாம் ஏறிக்கும், அந்த மாதிரி பயங்கரமான இருக்கும். ஆனா புல்லுன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா புல்லு கூட முளைக்காத வனாந்தரத்துல ஆண்டவர் சொல்றாரு நான் என்ன வைக்க வர வைப்பேன். ஆமென். நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு இந்த 35 அதிகாரத்தோட டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வசனம் இப்படி இருக்கும், கடைசி வசனத்தோட கடைசி வரி என்ன சொல்லணும்னா, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும். அப்போ ஆண்டவர் என்னத்தை மாற்றுகிறார்? சூழ்நிலைகளை. சஞ்சலம் தவிப்புன்னு இருக்கிற இடத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சூழ்நிலைகளை என்ன பண்றார்? மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசை இருக்கும், ஆண்டவரே நான் உங்க சமூகத்துக்கு வாரம் வாரம் வரனே, அப்படியே ஜீபும்பா போட்ட மாதிரி அப்படியே இப்படியே மாறிடு அப்படின்னோட என் வாழ்க்கை அப்படியே மாறிடக்கூடாதா? ஆண்டவர் எதையுமே நேச்சுரலா செய்யறவர். ஆமேன். அல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கனவு காண்றது போல ஒரு நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் எதுவும் நடக்காதனால தான் என்னத்த ஜோமன் என்னத்த கண்டம்போ அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு நான் மாற்றுவேன், ஆனால் நீ நினைக்கிற நேரத்தில் அது என்ன செய்யாது, மாறாது. அல்லேலூயா. நம்ம கனவு காணுகிறது போல தேவன் சூழ்நிலையில மாற்ற வல்லவர். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அவர் சிறையிருப்பை திருப்பின போது எப்படி இருந்தாங்களாம். அல்லேலூயா. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல அவர் என்ன செய்கிறாரா, சிறையிருப்பை திருப்புகிறார். வெள்ளத்தை திறக்கும் போது என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். வெள்ளம் ஒரே நேரத்தில் பொசுக்குன்னு வருமா? வராது. எப்படி தான் வரும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி வரும், அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடும் ஆண்டவர் சொல்றாரு நான் திறக்கும் போது கொஞ்சமாக தான் வரும், ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு ஆசீர்வாதம் ஃபுல்லாக வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய புள்ளே முளைக்காத வனாந்தரத்தில் நான் என்ன செய்ய விரும்புகிறவர், ரோஜாவா வளர்க்க விரும்புகிறவர். உன் வாழ்க்கையை ரோஜா தோட்டமா ஆண்டவரால் மாற்ற முடியும், வனாந்தரமா நீ பாக்குற வாழ்க்கைய. ஆனா கண்டிஷன் ஒண்ணு, தளர்ந்த கைகளை திடப்படுத்து, தள்ளாட முழங்கால்களை பலப்படுத்து. அல்லேலூயா. ரெண்டாவது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன வாசிங்க பாப்போம். ரெண்டாம் வசனம், அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும், லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். சொல்லுங்க என்ன அளிக்கப்படுமா? அலங்காரம் அளிக்கப்படும். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்முடைய தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். ரெண்டு வார்த்தை அங்க முக்கியமா கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகிமையும் அலங்காரமும். என்ன வார்த்தை? மகிமையும் அலங்காரத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, நீங்க இழந்த அலங்காரத்தை. எத்தனை பேர் உங்க வாழ்க்கை அழகா இருந்துச்சு பிரதர், என் வாழ்க்கை என்ன ஆகி போச்சு சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க குருவி கூடு மாதிரி நல்ல வாழ்க்கைய வச்சிருந்தேன், இந்த அளவு கட்டினதுல இருந்து எல்லாம் என்ன செஞ்சு போச்சு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ இழந்த அழகையும் அலங்காரத்தையும் நான் திரும்ப என்ன செய்வேன். சரி, அங்க ஆண்டவர் சொல்லும் போது ஒரு மூணு ஊரை பத்தி சொல்றாரு, லீபனோன், கர்மேல், சாரோன். இந்த மூணு ஊருக்கு என்னங்க அப்படி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் இந்த சைடு மூணார், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானல் மூணார் அப்படின்னா என்ன ஊருங்க, இதெல்லாம் ஏற்காடு அப்படின்னா இதெல்லாம் என்னது, ஹில் ஸ்டேஷன், குளிர்ச்சியா இருக்கிற இடம், செழிப்பா இருக்கிற இடம். அதுதான் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற லீபனோன், கர்மேல், சாரோன். இப்போ உங்களுக்கு புரியுதா? இப்போ அந்த ஊரெல்லாம் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கும், அந்த ஊர்ல சும்மா வெறும் கல்லுலையும் ஓட்லையும் வீடு கட்டினாலே அழகா தெரியும், நம்ம ஊர்ல கோபுரம் கட்டினாலும் எப்படிதான் தெரியும், என்ன அந்த ஊரு அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஊர்ல போய் நீங்க சாதாரண ஓட்டு வீடு கட்டி, நானும் இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் போய் பார்த்துருக்கேங்க, வீடெல்லாம் எப்படிதான் இருக்கும், ஓட்டு வீடா தான் இருக்கும், பழைய காலத்து வீடா இருக்கும். அதை பாக்குறதுக்கு நமக்கு எப்படி தெரியும் தெரியுமா, அந்த கிரீனுக்கும் அது பக்கத்துல அது இருக்கிறதுக்கும் வா சூப்பரியா அப்படின்னும். நம்ம ஊர்ல அப்படியே பயங்கரமா பழம் கட்டி வச்சிருப்பான், வேற பண திமுறல எல்லாம் கட்டி வச்சிருப்பாரு அப்படின்ட்டு போவான் நம்மால். அதே அந்த ஊர்ல கட்டி இருக்கிற அந்த வீட்டை பார்த்து என்ன செய்வான், வா அப்படின்னு. ஏன்னா அந்த ஊருக்குன்னு ஒரு அழகையும் அலங்காரத்தையும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அமேன். அங்க போய் இருந்தாலே ஒரு அழகு. அமேன். அல்லேலூயா. நம்ம ஊர்ல இருந்து போட்டோ எடுக்கிறேங்க, நானு அந்த முகத்தை பார்க்கவே நம்மளாலே என்ன செய்யல முடியல, ஆனா அந்த ஊர்ல போய் போட்டோ எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்குது, அழகா இருக்கு.
ஆனா இதே மூஞ்சிதான் சொல்லுங்க, முகம் என்ன செய்யல, மாறல. ஆனா அதுக்கு அங்க இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் சீனரிஸ்க்கும் அதுக்கும் எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் அழகு. அதாவது அந்த ஊரால அழகையும் அலங்காரத்தையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுக்க முடியும்னா, ஆண்டவர் சொல்றாரு நான் படைச்ச ஒரு ஊருக்கே உன் அழக தூக்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நான் உன்னை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு அதனுடைய அலங்காரம் முழு ஊருக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். ஆமென். சொல்லுங்க, என்னுடைய அலங்காரத்தையும் அழகையும் மகிமையும் பெருக பண்ணுகிற தேவன். ஆமென். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஆண்டவர் செய்யற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு தளர்ந்த கைகளை என்ன செய்யுங்க, திடப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யுங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். மூன்றாவதாக தேவன் செய்த ஒரு விஷயம், முக்கியமான காரியம் என்னன்னா, வாக்குத்தத்தை கொடுத்துத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எதுக்காக வாக்குத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் மாற்றுகிற தேவன். எதை மாற்றுகிறவர் இப்ப சொல்லுங்க, ஏன் இதயம் மாறாம வேற எதுவுமே மாறாது. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நான் இப்போ எங்க அப்பா படுத்திருக்கிறாரு, இப்ப இங்க இருக்கிற ஒரு மூணு பேர் இந்த சீனை பாக்குறீங்க, எல்லாரும் என்ன பாக்குறீங்களா, ஒரு கற்பனைக்குள்ள வந்துருங்க. எங்க அப்பா படுத்திருக்கிறாரு, அவர் பாக்கெட்ல என்ன இருக்கு சொல்லுங்க, பணம் இருக்கு. இந்த சீனை ரெண்டு பேர் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள் பகுதியில் ஒருத்தரும் பெண்கள் பகுதியில் ஒருத்தரும் பாக்குறீங்க. நான் நேரா வீட்டுக்கு உள்ளார போய் எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து என்ன செய்யறேன், ஒரு 100 ரூபா எடுத்துட்டு வந்துடுறேன். ஒருத்தர் போய் இன்னொருத்தர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாஸ் எவ்வளவு உரிமை வச்சிருக்காரு தெரியுமா, அவங்க அப்பா படுத்திருந்தாரு, நேரா போய் என்ன செஞ்சுட்டு வந்தாரு, 100 ரூபா எடுத்துட்டு வந்தார். ஒருத்தர் இப்படி சொல்லுவாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு, யோ இந்த ஆள் தெரிய பெரிய திருடனா இருப்பா நாட்டுக்கு. இது ரெண்டும் எங்க இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேரும் பார்த்தது ஒரே பார்வை தான், ஒரே சீன் தான் பார்த்தாங்க. ஆனா இந்த ரெண்டு கமெண்ட் எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க, எங்க இருந்து வந்தது, இருதயம் சரியா இருந்தாதான் பாக்குறதும் சரியா இருக்கும். உங்களுக்கு ஒன்னு புரியுதா, உங்க வாழ்க்கையில நன்மை வரணும் அப்படின்னா முதல்ல உங்க இருதயம் என்ன செய்யணும், மாறணும். எப்ப பாருங்க, இந்த பார்வையில தாங்க பிரச்சனையா இருக்கு. நமக்கு குடும்பத்தையும் வாழ்க்கையையும் பிரச்சனைகளையும் பார்க்கிற பார்வை மாறினாலே பிரச்சனை மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய அந்த அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் வந்து சொல்றாரு லோத்துக்கிட்ட, எப்பா நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ சொல்லு எங்க போறன்றது சொல்லு. உடனே லோத்து ஏறி பாக்குறான், சுத்தி பார்த்துட்டு அந்த சோதோம் கொமராவின் பகுதி எல்லாம் செழிப்பா இருந்ததை பார்த்துட்டு எங்க போயிட்டானா, நேரா சோதோம் கொமராக்கு போயிட்டான். அதே அதிகாரம் முடியறதுக்கு முன்னாடி கர்த்தர் ஆபிரகாம மலை உச்சியின் மேல நிறுத்தி, சுற்றிலும் பார், இதையெல்லாம் உனக்கு என்ன செய்வேன், தருவேன் அப்படின்னாரு. இவன் போய் எதை பார்த்தான், சோதோம் கொமராவையும் பார்த்திருப்பாங்க கண்டிப்பா. அது எப்படி இருந்தது, செழிப்பா இருந்தது. ஆனா ஆபிரகாமுக்கு அங்க போகணும்ன்ற எண்ணம் வரல. அல்லேலூயா. ஏன் தெரியுமா, லோத்தினுடைய பார்வைக்கும் இருதயத்திற்கும் ஆபிரகாமின் இருதயத்திற்கும் என்ன இருந்துச்சு, அவன் என்ன நினைச்சான், பச்சையா செழிப்பா இருக்கிற இடத்துல போனாதான் செழிப்பா இருக்கலாம் நினைச்சான். இவன் என்ன நினைச்சான், வனாந்திரம் செழிப்பின்மை பஞ்சம் இருக்கிற தேசத்துல இருந்தாலும் நான் கர்த்தரோட இருந்தா நான் எப்படி இருப்பேன். அவன் இயற்கையை நம்பினா, வாழ்க்கையை நம்பினா, இவன் கர்த்தரை நம்பினா. வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா, வாழ்க்கையை நம்புறவனுக்கும் கர்த்தரை நம்புறவனுக்கும் வித்தியாசம் இதுதான். லோத்து வந்து சூழ்நிலைகளை நம்பினான். நம்ம எந்த அடிப்படையில வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் சொல்றோம், பாக்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா பிரதர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா. 10 ரூபா தான் இருக்குன்னு வச்சுங்க, கர்த்தர் என்ன சோதிக்கிறார். இத வச்சு நீங்க இட போட்டீங்கன்னா தப்பான எண்ணத்துல இருக்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா அதை வச்சு இட போடாத, வாக்கு தத்துவத்தை பிடித்துக்கொள். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை எதன் அடிப்படையில் இருக்கணும்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் என்ன என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்காரு பதில் தருவேன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் பதிலளிக்க வருகிறார்னா எனக்கு பதிலளிக்க வருவார். என்ன பயப்படாதன்னா நான் பயப்படணுன்ற அவசியம் இல்ல, நான் பதறாதன்னா பதறணுன்ற அவசியம் இல்ல. இன்னைக்கு பாதி பேருடைய பிரச்சனையே அந்த பதற்றம் தான். என்னட்டம் சொல்லுங்க, பதற்றம். அப்படியே நர்வஸ் ஆயிட்டா, ஹைப்பர் டென்ஷன் ஆயிட, என்ன டென்ஷன் ஆக்குனீங்க, அவ்வளவுதான், உள்ள தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்புன உன்னை வந்து புறாண்டிரும்,
இந்த சிங்கம் வெளியே வந்து வந்துதான் அசிங்கமாயிடுச்சு வாழ்க்கையே. அந்த கெட்ட சிங்கத்தை உள்ளேயே கொன்னுடுங்க. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பதறாதே. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பதறி பதறி என்னத்தை கண்ட, கேளுங்க, பதறி பதறி என்னத்தை கண்ட, அமைதியா உட்கார்ந்துரு, அமைதல் உண்டாவதாக. சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆவரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆவர பதட்டத்திலேயே ஏதாவது ஆயிரும், எதுவுமே நடந்திருக்காது, ஐயோ இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற பதட்டத்திலேயே எல்லாம் நடந்துருது. அல்லேலூயா. சொல்லுங்க, கண்பான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டு சொல்லர் மனம் பதறுகிறவர்களை பார்த்து பதறாதப்பா, பயப்படாத, திடன் கொள்ளுங்கள். ஆமென். திடன் கொள்ளுங்க, உங்க மனசை முதல்ல மாத்தணும். சொல்லுங்க, மனசை மாத்து, ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு எதை மாத்து, மனசை மாத்து. அல்லேலூயா. இது மாறிச்சுன்னா, இதயம் மாறிடுச்சுனாலே உன் வாழ்க்கையில எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஆமென். அந்த பார்வை சொன்ன, நல்லவனை கெட்டவனா பாக்குறதும், கெட்டவனை நல்லவனா பாக்குறதும் எதுலதான் இருக்கு, பார்வையில தான் இருக்கு. அல்லேலூயா. சில பேர் நீங்க உங்களுக்கு பிடிக்காத சில பேர் அவன் ஹீரோவா நினைச்சு கொண்டாடி இருப்பான், ஏன்னா அவன் மனசுனே கிடையாது, அவனை போய் நீ பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் இருதயத்துல இருக்குது அது. ஆமென். அல்லேலூயா. உங்க இருதயத்துக்கும் அவன் இருதயத்துக்கும் அதுதான் வித்தியாசம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லாருடைய இருதயத்தையும் மனசையும் பதறதுல இருந்து மாத்தி உன்னை பயப்படாம நான் உன்னை தைரியமா வைக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நான்காவதாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, எதை மாற்றுகிறாரா? நான்காவதாக அஞ்சாம் வசனம், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும். சொல்லுங்க, குருடருக்கு கண்ணு திறந்தா அது பேரு அற்புதம், முராக்கள். அல்லேலூயா. சுகம், அடுத்து சொல்லாரு கண்ணு திறக்கப்படும், செவி கேட்கப்படும், முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீலிங். ஆண்டவர் சுகப்படுத்துவேன்றார். எத்தனை பேர் இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிற நம்ம பேசுறது இந்த பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமா பிரதர், அந்த தலைவலியை நாள என்ன செய்யவே முடியல. சொல்லுங்க, ஆண்டவர் சொல்ல, ஏய் நான் குருட்டு கண்ணையே திறக்கிறேன்ற, நீ வெறும் தலைவலிக்கு இவ்வளவு பில்டப் போடுறீங்க. ஆமென். உன் பிரச்சனைய பூத கண்ணாடி வைத்து பார்க்காதே. ஏன்னா பூத கண்ணாடி வச்சு பார்த்தா எல்லாமே எப்படிதான் தெரியும், பெருசா தான் தெரியும். அல்லேலூயா. சாதாரண கண்ணில் ஆண்டவரை பாரு, அவ்வளோ பெருசு சொல்லுகிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறாராம். ஆமேன். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது, அவ்வளோ பெரிய ஆண்டவர். வெறும் கண்ணால் நீ பார்த்தீங்கனாலே அவ்வளோ பெரிய ஆண்டவர் இருக்கிறார். அதை உன்னால என்ன செய்ய முடியல, இன்னைக்கு பார்க்க முடியாத அளவிற்கு உன் கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விசுவாசியனுடைய மிகப்பெரிய வெற்றி எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்னா, அவன் ஆவிக்குரிய ரீதியில தன் குடும்பத்தை, தன் பிரச்சனைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவன் ஜெயமா வாழ ஆரம்பிச்சிட்டான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஒரு இடத்துல நாலு பேர் வேலை செய்வான், ஒருத்தன் வேலையை விட்டு ஓடிடுவான், எஜமான் சரியில்லைன்னு, ஆனா மூணு பேர் பல வருஷம் வேலை செஞ்சுட்டுருப்பான். ஏன், அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம், நான் சொன்னதுதான், பார்வையில வித்தியாசம். ஆமென். அவனால சரியா பார்க்க முடியவில்லை, அவனுடைய கண்கள் குருடாய் இருக்கிறது. இன்றைக்கு பல விசுவாசிகள் தங்கள் குடும்பத்தை சரியா பார்க்க முடியல, தங்க பிள்ளைகளை சரியான பார்வையில பார்க்க முடியல, என் புருஷனை பார்க்க முடியல சரியான பார்வையில, மனைவிய பார்க்க முடியல. பல குடும்பங்கள்ல சண்டைக்கும் சச்சரவுக்கும் காரணம் என்ன, மனைவிய பார்க்கும் போதே விசுவாசம் வருதுரா அப்படின்னு பாக்குறது, கணவனை பார்க்கும் போதே இவன் எவ்வளோட சுத்திட்டு வரானோ அப்படின்னு என்ன செய்ய வேண்டியது, பார்க்க வேண்டியது. அப்ப எங்க இருக்கு தப்பு, அப்ப பார்வையை மாத்துங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ற கண்கள் காணும். ஆமென். குருடருடைய கண்கள் என்ன செய்யும், காணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, செவிடருடைய செவிகள் திறவுண்டு போகும். ஆமேன். சில பேருக்கு நீங்க என்னத்தான் வசனம் சொன்னாலும் என்ன செய்யவே செய்யாது, காதுல ஏறவே ஏறாது. பல வருஷம் பிரசங்கம் கேட்டோம், திருந்தாத சில ஜென்மங்கள்லாம் என்ன செய்து சொல்லுங்க, 25 வருஷமா ஒரே பிரச்சனைக்காக ஒரு பாஸ்டர் கவுன்சிலிங் கொடுத்தா அந்த விசுவாசியை விட மோசமான விசுவாசி யாருமே என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தடவை கவுன்சிலிங் வருதா, ரெண்டாவது தடவை அந்த பிரச்சனையே என்ன செய்யப்படாது, வரப்படாது. திரும்ப திரும்ப வந்தா செவிட்டு ஜென்மங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த மாதிரி செவிடா நம்ம வாழக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் காது திறக்கணும்னா முதல்ல வசனத்தை ஒழுங்கா கேளு. அல்லேலூயா. வசனத்தை கேட்டா அது அதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன செய்யும், மாற்றிவிடும். ஆமென். அல்லேலூயா. உங்க பையன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பையன் ஸ்கூலுக்கு போறான், ஸ்கூலுக்கு போயிட்டு பேனாவை தொலைச்சிட்டு வந்துட்டான்,
அன்னைக்கு வந்த உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? வீட்டுக்கு வந்த உடனே தொலைச்சிட்டு வந்த உடனே என்ன சொல்லுவீங்க? தம்பி, இப்படி பேனாவை நீ என்ன செய்யக்கூடாது, தொலைக்க கூடாது. பேனா டேடி டெய்லி என்ன செய்ய முடியாது, வாங்கி தர முடியாது. அதனால பத்திரமா வச்சுக்கணும். ஸ்கூலுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு எடுக்கிறாங்களான்லாம் பத்திரமா பார்த்துக்கணும். அந்த பெட்டியை டப்பாவை பத்திரமா வச்சுக்கணும். ஸ்கூல்லேருந்து வரும்போது இருக்குதான்னு என்ன செய்யணும், பாக்ஸில் பார்க்கணும். இப்படியெல்லாம் சொல்லி அனுப்புறீங்க. ரொம்ப தெளிவாக ஒரு 10 நிமிஷம் அட்வைஸ் பண்ணி அனுப்புறீங்க. அடுத்த நாளும் பேனாவை தொலைச்சிட்டு வந்துட்டான். டே, நேத்தனடா சொல்லி அனுப்புனேன், ஏன்டா இப்படி பண்ணுறேனா, மம்மி என் ஃப்ரெண்டு எடுத்துட்டான் மம்மி அப்படின்னு அழுகுறான்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கும் அட்வைஸ் பண்ணி திரும்ப என்ன செய்யறீங்க, ஒரு பேனை 3வது நாளும் தொலைச்சிட்டு வர்றான். சரி, ஏதோ போனா தொலைதுன்னு வாங்கி கொடுக்குறீங்க. 4வது நாளும் அது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் உங்க வீட்டுல? 3 நாளும் சொன்னதை உன் காதலையே விழலையா? உன் காது என்ன செவிடா? இது கேட்பமா? ஆண்டவர் அதான் கேக்குறேன், உன் காது என்ன செவிடா? பல வருஷமா நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், ஆண்டவர் சொல்ற இந்த செவிட்டு காதெல்லாம் திறக்கணும். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்கள்ல நான் செவிடுன்னு சொல்றதை நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது. சில விஷயங்கள் இதுதானே அப்படின்னு அசால்ட்டா இருக்கும் போது எங்க போகாது? ஆமா, என்ன விஷயத்தை நம்மால கவனிக்க முடியலையோ அந்த விஷயம் நமக்கு சீரியஸாவே என்ன செய்யாது, தெரியாது. நம்ம பழகிடுவோம் சில சத்தங்களுக்கு. புது சத்தங்களுக்கு தான் நம்ம பயப்படுவோம். அந்த ஃபேனுக்கு பயந்து யாராவது தூங்காம இருக்கிறீங்களா? ஃபேன் சத்தத்துக்கு ஏன் ஃபேன் நல்ல சத்தமா இருக்கு? ஏன் ரூம்க்கு வந்தீங்கன்னு சொல்லி ஃபேன் சத்தத்தை கேட்டீங்கன்னா, ஐயோ என்ன பாஸ்ட் ஒரு கம்பெனிக்குள்ள தூங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நல்ல சூப்பரா 2-3 ஃபேன் சுத்தி சுத்தி போடு சத்தம் கேட்டு இருக்கும். வெளியே இருந்து யார் என்ன பேசினாலும் உள்ளார் கேட்காது. அல்லேலூயா. நீங்க என்னுடைய பெட்ரூம் ஹாலில் நின்றுக்கிட்டு பாஸ்டர் பாஸ்டர் கத்தீங்கனால என் ரூம்குள்ள கேட்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஃபேனோட சத்தம் இருக்கும். இப்போ ஆனா புதுசா ஒரு சின்ன டிங் டிங் டிங்ன்ற ஒரு சத்தம் உள்ளார வந்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும். பழகின சத்தம் நம்ம கவனத்துக்கு என்ன செய்யறது இல்ல, புது சத்தம் தான் உள்ள வருது. நம்ம சில சத்தத்துக்கு பழகிடும். இதுதானே போ அப்படியே வாழ்ந்துட்டு போயிரும், இதுதானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இதுதானே இருந்துட்டு போயிரும். பழகாதீங்க, அப்படி பழகாதீங்க, பாவத்துல பழகாதீங்க. செவிகள் திறக்கப்பட வேண்டும். அப்புறம் என்ன பண்ணுவான் முடவன்? முடவன் எதை போல குதிப்பான்? ஆண்டவர் சுகப்படுத்தும் போது கால்கள்லாம் என்ன செய்யும்? மானை போல குதிக்கிற அளவிற்கு. நம்மளாலதான் நடக்கவே முடியலையே. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடக்க வைக்கணும்னு ஆசைப்படலப்பா, உன்னை ஓட வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எந்திரிச்சு நடந்தா போதும்னு பாக்குறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன்னை நான் மானை போல ஓட வைக்க விரும்புகிறேன். மானை போல குதிப்பான் அப்படின்னா, நீங்க இந்த டிஸ்கவரி சேனல் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த மான் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நேரா ஓடிக்கிட்டே இருக்கும் போது நடுவில் ஒரு புஷ் இருக்கும், ஒரு பெரிய நல்ல முட்பதர் இருக்கும். இது முட்பதர்கெல்லாம் இந்த சைடு அடிச்சுலாம் போவாது மான். என்ன செய்யும் தெரியுமா, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணும், அப்படியே அந்த முள்பொதரை தாண்டிடும். ஆண்டவர் சொல்றார், முடவன் தனக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் என்ன செய்வானா, தாண்டி குதிச்சு மானை போல ஓடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரோடு இருந்தா, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யும் போது, நீ உண்மையா உன் வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்த்தா, ஆண்டவர் இப்படிப்பட்ட மாற்றத்தை சரீரத்துல சுகத்துல ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 6வசனத்துடைய பின்பகுதி வாசிங்க. வனாந்திரத்திலே தண்ணீர்களும் நடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அல்லேலூயா. இன் தி வில்டர்னஸ் ஷல் வாட்டர்ஸ் பிரேக் அவுட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இன் தி டெசர்ட். 7வசனத்துல நாம் வாசிக்கும் போது, வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுக்களாகும். ஆமென். இங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் படிச்சு பார்த்தேன், காணல் நீரா பார்த்தத நீ நிஜ நீரமாய் பார்ப்ப அப்படின்னு. ஆமென். காணல் நீர் போல தெரிகின்ற அந்த நீரையே ஆண்டவர் என்ன செய்வாரா, நிஜமான ஒரு நீராய் மாற்றுகிறவர். ஆமென். எத்தனை பேருக்கு காணல் நீரை பார்த்து ஏமாந்துருக்கிறீங்க? காணல் நீரை பார்த்து ஏமாறுறதுன்னா அப்படின்னா, வேலை கிடைச்சிரும் ப்ரோ, இப்ப கிடைச்சிரும், அப்படியே வேலை என் கண்ணால பாக்குறேன். கிட்டக்க போனீங்கன்னா என்ன இருக்காது சொல்லுங்க? ஐயோ பிரதர், இன்னைக்கு அந்த இடத்த விற்க போறேன், பணம் இன்னைக்கே வந்துடும் அப்படின்னு எல்லாம் கிட்டக்க போவீங்க, அங்க என்ன நடக்காது? இதுதான் காணல் நீர். ஆமென். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது நடக்காது. ஆனா ஆண்டு சிலரு உன் காணல் நீரை என்ன செய்வேன், நிஜமாக்குவேன். உன் கனவுகள் என்ன செய்யும், நிஜமாகும். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையுடைய அர்த்தம். என்னன்னா, வெட்டாந்தரை என்னவா மாறும், தண்ணீர் தடாகம். வெட்டாந்தரை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி இருந்து பாத்தீங்கன்னா அந்த வெட்டாந்தரையில என்ன தெரியும், நல்ல சூடு ஏறும் போது. என் பிள்ளைங்க சின்ன வயசுல அந்த கார்ல போகும்போது பாத்தீங்கன்னா, டாடி டாடி ரோட்ல தண்ணி அப்படின்னா, அது என்ன கிடையாது,
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெட்டாந்தரைய நீ தண்ணி ஏமாந்து இல்ல, அதை நான் நிஜமாக்குவேன், வெட்டாந்தரைய தண்ணீர் தடாம மாற்றுவேன். அல்லேலூயா. அங்கெல்லாம் தண்ணியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல பிரதர் அப்படின்னு நீங்க சொல்ற இடத்துல நான் வாய்ப்பை உண்டாக்குவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அது மாத்திரம் இல்ல, எட்டாவது வசனத்தை வாசிங்க. அங்கே என்ன இருக்கும்? பெரும் பாதையான வழி இருக்கும். சொல்லுங்க, தடை இல்லை. சத்தமா சொல்லுங்க, என்ன தடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆமென். தடைகள் மாறும். ஆமென். ஏன்னா அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல ராஜாக்கள் அரண்மனைக்கும் பக்கத்துல குளிர் வாசஸ்தலம்னு வச்சிருப்பாங்க, குளிர்கால வாசஸ்தலம். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அரண்மனை இருக்கும், அரண்மனைக்கு வெளியே ஊருக்கு வெளியே ஒரு மலையில குளிர்கால வாசஸ்தலம்னு வச்சிருப்பான். இந்த இடத்துக்கு போறதுக்கு ராஜாக்கள் என்ன செய்வானா, ரோடு போடுவானா. அந்த ரோடு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெங்களூர்ல போனவங்களுக்கு தெரியும், பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரோடு இருக்கு, அந்த பாலம் வந்து எங்கேயுமே கீழே இறங்காது, எல்லாத்தையும் தாண்டி அந்த பாலத்துல ஏறினா ஒரு குறிப்பிட்ட சிட்டிக்குள்ள இருக்கிற ரேஞ்சில ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போய் இறங்கிக்கலாம் டைரக்டா. அந்த மாதிரி ஒரு ரோடு ராஜாக்களுக்கு மட்டும், தன்னுடைய அரண்மனையில இருந்து இன்னொரு அரண்மனைக்கு போறதுக்கு. அல்லேலூயா. இந்த மாதிரி அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் தங்க ஹைவே போட்டு வச்சிருப்பான். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஹைவே போட்டு வச்சிருக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஹைவேல என்ன கிடையாது? தடைகள் கிடையாது, ஸ்பீட் பிரேக்கரு கிடையாது. நம்ம வாழ்க்கையில இப்ப பல பிரச்சனைக்கு காரணமே என்னன்னு கேட்டா ஸ்பீட் பிரேக்கர் தான். நல்லா வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கணும்னு நினைச்சா ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்தா, ஜான் ஏர்னா மோளம் சருகுது பிரதர், எங்க போறது, எப்படியே போயிடலாம்னு நினைச்சேன், என்னவோ ஆயிருக்கணும் நாளாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னவோ ஆயிருக்கணும் என்னைக்கோ அப்படின்னு புலம்புறதெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்ற வல்லவர். ஆமென். கடைசி வசனம் இப்படியே சொல்லுகிறது, வாசிங்க பாப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு என்ன செய்வார்கள்? வருவார்கள். அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சியோன் அப்படின்றது டார்கெட், அதுதான் லக்கு. தாவீது சியோன் கோட்டையை என்ன செய்தான்? பிடித்தான். அது யாருடைய நகரம் ஆயிற்று? தாவீதின் நகரம் ஆயிற்று. சியோன் அப்படின்றது ஒரு கோட்டை, ஒரு மலையின் மேல இருக்கிற ஒரு பகுதி. எருசலேம்ன்றது 7 மலைகள் சேர்ந்த ஒரு பெரிய இடம். நல்லா கவனிக்கணும், ஜெருசலேம் அப்படின்றதுக்கும் சியோனுக்கு வித்தியாசம் சொல்ல விரும்புறேன். எருசலேம் அப்படின்றது 7 மலைகள் சுற்றி இருக்கிற ஒரு மொத்த பகுதிக்கு பேர் எருசலேம். ஆனா சியோன் அப்படின்றது அந்த 7 மலைகள் சுற்றி இருக்கிற அந்த பகுதியில தாவீது ஒரு கோட்டை இருந்துச்சு. அந்த சியோன் கோட்டையை பிடித்தான், அதுதான் தனி சி எருசலேமுக்குள்ள அது என்னது? சியோன். சில நேரம் வாழ்க்கை எல்லாரும் தான் வாழ்றோம், ஆனா நமக்கு ஒரு கோட்டை இருக்கும், அந்த லக்கு டார்கெட், அதுதாங்க என்னோட டார்கெட், அதை நான் பிடிச்சிட்டேனா போதும். எத்தனை பேருக்கு டார்கெட் இருக்குது அந்த மாதிரி இருக்கா? இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும். ஒவ்வொருத்தருக்கும் உங்க பர்சனல் லைஃப்ல இதை அச்சீவ் பண்ணுங்க, இதுதான் என்னோட டார்கெட். ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட உண்மையா நடந்தா டார்கெட்டுக்கு போகலாம், இல்ல புலம்பிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா நீ டார்கெட்டுக்கும் போக முடியாது, எங்கேயும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா அந்த டார்கெட்டுக்கு போய் சேரவங்க எப்படி போய் சேருவாங்கன்றது தெரியுமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அழுகையும் புலம்பலுடன் அப்படின்னு இருக்கா, எப்படி ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வருவாங்க? வருவார்கள். நீ சும்மா புலம்பல் போட்டுக்கிட்டே எல்லாம் எங்க போய் சேர முடியாது, லக்க சொல்லுங்க. நீங்க வேணா சயின்டிஸ்ட் பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாருங்க, அவன் தோல்வியின் நேரத்துல அவன் புலம்பிருக்கவே மாட்டான், அடுத்தது என்ன செய்யலாம் தான் என்ன செஞ்சிருப்பான், யோசிச்சிருப்பான். நம்ம கதை கேட்டிருக்கிறோம், இந்த தாமஸ் ஆல்வா எடிசனா யாரோ ஒருத்தர், அவர் ஒரு பூனையை வளர்த்தாராம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய லேப்ல அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் அவர் ஆராய்ச்சி செஞ்ச எல்லா காரியத்தையும் எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிருந்திருக்கிறாரு, அந்த பூனையை விட்டுட்டு அவசரமா வெளியே போயிருந்திருக்கிறாரு. கேண்டில் எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து பார்க்கும் போது அவருடைய லேப் ஃபுல்லா என்ன செஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு. அவர் பூனை மட்டும் எஸ்கேப் ஆகி என்ன செய்யுது, நிக்குது. ஏன்னா அந்த பூனை கேண்டில தட்டி விட்டு எல்லாம் எரிஞ்சு போச்சு. அவர் 15 வருஷம் உழைப்ப அந்த பூனை கொண்டுருச்சு. நம்மளா இருந்தா அந்த பூனை என்ன செஞ்சிருப்போம், அந்த நெருப்புலயே தூக்கி போட்டு ஃப்ரை பண்ணிருப்போம் சொல்லுங்க. அவர் என்ன பண்ணாரு, அந்த பூனைக்குட்டியை தூக்கி வச்சு தடவிட்டு, சரி சரி ஓகே நோ ப்ராப்ளம், திரும்ப என்ன செய்ய வேண்டியதுதான், நம்மளா இருந்தா ஐயோ போச்சே எல்லாம் போச்சே. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல புலம்புறத நிறுத்து, மூஞ்ச என்ன செய்ய மாத்து முதல்ல. ஆமேன். உன் துக்கம் என்ன செய்யட்டும் மாறட்டும், சந்தோஷமும் கழிப்போம். அந்த பகுதியில் அந்த இந்த முழு அந்த 10 வசனத்துல எங்கேயாவது துக்கத்தை பத்தி இருக்கா?
சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு துக்கம் ஓடிருமா, என்ன செய்யும் சொல்லுங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சொல்லுங்க, சஞ்சலம் தவிப்பு எல்லாம் என்ன செஞ்சிரும், ஓடி போயிடும். இத கூடவே வச்சுக்கணும்னா நீங்களும் சேர்ந்தா ஓடணும். ஆமென். வாழ்க்கையில சில பேர் இந்த சஞ்சலமும் தவிப்போடையே ஓடிட்டு இருக்கிறீங்க, ஏன் அதுல இருந்து ஒரு பிரேக்க போட்டு நிறுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, புலம்பாத தைரியமா சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, ரொம்ப புலம்பாத. ஆமா ஆமா, ரொம்ப புலம்புனா டார்கெட்டுக்கு போய் சேர முடியாது. ஆமேன். லக்க போய் என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் கேம்புக்கு வந்தீங்க எங்களோட, அங்க யாரு தைரியமா நடந்து வர முடிஞ்சது தெரியுமா? நாங்க கேம்ப்ல இருந்து ஃபேமிலி கேம்ப்ல வந்து இருக்கிறதுலே ஒரு மோசமான இடத்துக்கு எங்களை கூட்டு போனாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. என்கிட்ட 1.5 கிலோமீட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் என்ன செஞ்சிட்டாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போன மாதிரி ஒரு மலைப்பாதையில நான் என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையில இது வரைக்கும் அப்படி ஒரு பகுதிக்கு என்ன செஞ்சது இல்லை, என் வாலிப நாட்கள்ல கூட போனதில்லை. சின்ன வயசுல மலையெல்லாம் ஏறி இருக்கேன், அந்த மலையெல்லாம் இப்படி ஒரு டெரிபிளான மலையா என்ன செஞ்சதே இல்லை, இருந்ததே இல்லை. அவ்வளோ கொடுமையான ஒரு இடம். ஆனா நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன், யாரு பலமா வந்தாங்க, யாரு பலத்தை இழந்தாங்க அப்படின்னா, புலம்பன ஆளுக்கு உயிர் என்ன செஞ்சிருச்சு, பாதியிலேயே போயிருச்சு ஜீவன். ஆனா யாரு சரி இவ்வளவுதானே பாப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு உற்சாகமா இருந்த ஆளுக்கு ஒண்ணுமே ஆகல. அவங்க கடைசி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களாம் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், வெளியே இருந்துச்சு உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க, அதுதான் பெரிய கொடுமை. ஆனா புலம்பல் போட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன வந்துருச்சு சொல்லுங்க. அப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த அந்த கேம்ப்ல நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு சூழ்நிலைய சிந்திச்சு பாருங்க. நீங்க புலம்புனா உங்களால என்ன செய்ய முடியல, ப்ரொசீட் பண்ண முடியல. சொல்லுங்க, புலம்புனா ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீ பாடினா இந்த கடல்ல போயிட்டு பயங்கரமா அந்த இதை போடுவாங்க, என்ன பாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல அந்த காலத்துல இருந்தே என்னதான் போட்டுட்டு இருக்காங்க, பழைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. அவன் இந்த ஏழு ஐலசா போட்டு இது சொல்ல வாயை திறந்து கத்தாதையா பலன் போயிரும். அவன் சொல்றான் சந்தோஷ பாட்டுல பலன் இருக்கு. ஆமென் ஆமென். சந்தோஷ பாட்டுல என்ன இருக்கு? ஆமா, அழுகையும் புலம்பல்லையும் என்ன இருக்கு? பலவீனம் இருக்கு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு நீ அழுது புலம்ப அல்ல, ஆனந்த களிப்புடன் பாடத்தான் உன்னை அழைச்சிருக்கிறேன். அப்படி பாடிட்டே வந்தீனா சியோனுக்கு போவ, அப்படி இல்லை அப்படின்னா எருசலேமுக்கு பக்கத்துல என்ட்ரி ஆகும் போதே ஒரு இடம் இருக்கு, என்ன இடம் தெரியுமா, கபாலஸ்தலம் தான் போகணும். அப்புறம் இயேசுவ சிலுவையில் அரைஞ்ச இடம், பல பேருக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு தான் ஆசையா இருக்கு. ஆண்டவர் சொல்ற உன்னை சீயோனுக்கு கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன், நீ ஊருக்கு வெளியவே நின்றுறிய புலம்பி புலம்பி. ஆமேன். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா ஆண்டவர் சமூகத்துல. நம்ம டார்கெட்டுக்கு போய் சேர்றதுக்கு, அந்த லக்க நோக்கி போய் பயணிக்கிறதுக்கு புலம்பல் ஒரு பெரிய தடை. எல்லாரும் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு நீ புலம்பாத, பயப்படாத, பரிசுத்தத்தை இழந்து போகாத, ஜபத்தை இழந்து போகாத, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னை குறிச்சு உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறத விட ஆண்டவருக்கு பெரிய நோக்கம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை குறித்து ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு. ஆமென். அந்த லக்குக்கு உங்களை கொண்டு போக அவர் வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஆனந்த களிப்புடன் தான் பாடணும். புலம்பல் என்ன செய்யப்படாது, இருக்கக்கூடாது. ஆமென். புலம்பல் புலம்பி புலம்பி அந்த புலம்பல் சொல்றது வந்து சில பேருக்கு டெய்லி அதுவே வாழ்க்கையாயிடும். டெய்லி பிரச்சனையை பேசுறதே வாழ்க்கையாயிடக்கூடாது. பிரச்சனையெல்லாம் தூக்கி போடுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமேன். அல்லேலூயா. அற்புதமா அத்திபுத்த மாதிரி சில பேரை சிரிக்கிறத பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை துக்கமா இருக்கிறது தான் நாங்கள் ஆச்சரியமா பார்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. எப்பயுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கண்கள் காணும், செவிகள் கேட்கும், நாவு உம்மை புகழும். கண்கள் காணும், செவிகள் கேட்கும், நாவு உம்மை புகழும்.
நடக்க முடியாத பாதைகளில் தேவன் உன்னை நடத்தி செல்வார். நடக்க முடியாத பாதைகளில் தேவன் உன்னை நடத்தி செல்வார். பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, புலம்பித் திரியாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். சொல்லுங்க, பதறாதே, பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, புலம்பாதே, புலம்பித் திரியாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படுத்து. தளர்ந்த கைகளை தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படுத்து. பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, புலம்பி திரியாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். எல்லாரும் சொல்லுமா, பதறாதே, ஓ பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, புலம்பி திரியாதே, ஓ பதறாதே, புலம்பி திரியாதே. தடைகள் தடைகள் நீங்கும், தடைகள் நீங்கும், ஆகும். லக்கை நோக்கி தொடர்வே, தடைகள் நீங்கும், வழி உண்டாகும். லக்கை நோக்கி தொடர்வே, சந்தோஷம் மகிழ்ச்சியும் நான் காணுவேன், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும். எல்லாரும் சொல்லுமா, சந்தோஷம் மகிழ்ச்சியும் நான் காணுவேன். எல்லாரும் சிறு பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி, சந்தோஷம் மகிழ்ச்சி, சந்தோஷம் மகிழ்ச்சியும் நான் காணுவேன். பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, ஓ பதறாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, புலம்பி திரியாதே, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படுத்து. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படுத்து. பதறாதே, பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பதறாதே, பயப்படாதே. ஆமென். புலம்பாதே, புலம்பி திரியாதே. ஆமென். ஓ பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றார். புலம்பாதே, புலம்பி திரியாதே, வரறா. ஆமென். சொல்லுங்க, என் வனாந்திரம் மாறும். ஆமென். எப்படி மாறும்? மகிழ்ச்சியா மாறும். ஆமென். வனாந்திரம் மகிழும், கடுவெளி களிக்கும், புஷ்பத்தை போல. ஆமென். ரோஜாவை போல பூக்கும். ஆமென். சொல்லுங்க, ஒரிஜினல் அப்படிதான் இருக்கு. ரோஜாவை போல உங்க வனாந்தரத்துல பூவா பூக்கும். அலையலூயா. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, அலையலூயா. எங்க வீட்டுல சின்ன வயசுல அந்த ஒரு ரோஜா பூ பூத்துட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம். வா, ஒரு பூ நிறுத்திருச்சு, ஏன்னா இந்த அரியலூர்ல பூத்துருச்சு. ஆமென். அலையலூயா. சொல்லுங்க, வனாந்தீரம் மகிழும், கடுவேளி களிக்கும், புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தீரம் மகிழும், கடுவெளி களிக்கும், புஷ்பத்தை போல செழிக்கும். ஆனந்த களிப்புடன் நீ பாடுவாய் தேவா. ஓ ஆனந்த களிப்புடன் நீ பாடுவாய். எல்லாரும் சொல்ல,
பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றான். பதறாதே, பயப்படா, பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றான். புலம்பாதே, புலம்பி திரியாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றான். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படுத்து. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, தள்ளாடும் முழங்கால்கள் பலப்படுத்து. பதறாதே, பயப்படாதே, பதிலளிக்க தேவன் வருகின்றான். புலம்பாதே, புலம்பி திரியாதே. ஆமென். சொல்லுங்க, என் தேவன் பதிலளிக்க வருகிறார். ஆமென்.